வணக்கம். சற்று முங்கடித்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 1000 எப்போது வழங்கப்படும் வெளியான புதிய தகவல் பற்றி தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கா பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000 எப்போது வழங்கப்படும் என அனைத்து மக்களும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்தாங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படும் என அக்கட்சி தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே எப்போது இந்த உரிமை தொகை வழங்கப்படும் என பெண்கள் மத்தியில் எதிர்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை ஒன்று எழுந்துள்ளது. இதனிடையே பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உள்ளிட்ட எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றவில்லை எனவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் தேர்தல் வாக்குறுதியின்படி மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படுவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் அறிவிக்கப்படுவார் என கூறப்பட்டது. இதனிடையே 2022 முதல் 2023 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மகளிருக்கான உரிமை தொகை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றனர். தமிழகத்தில் குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000 மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் திட்டம் எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை கணக்கெடுப்புகள் முடிந்த பின்னர் அண்ணா பிறந்தநாளில் குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என தற்போது கூறியுள்ளார். அதாவது அண்ணா பிறந்தநாளைக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்படுவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் செய்தி கொடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.